நமது மகா பெரியவர் அவர்கள் ஸ்தூலமாக நடமாடி கொண்டிருந்த போது, அதாவது 1994 ஜனவரி 8 வரை பற்பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். ஆனால் அந்த சமயம் வெளிப்படாத அவரது அற்புதங்கள், அவர் இப்பொழுது ஸ்தூலமாக இல்லையெனிலும் தம் சூக்ஷமாக இருப்பதை பல இடங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது அவரது அற்புதங்கள், பெருவாரியான அற்புதங்கள் வெளியே வருகின்றன. இன்று 26 ஆன பிறகும் மகாபெரியவரை பற்றி பேசாத நாளே இல்லை. உலகளாவிய ஒரு பக்தி மகாபெரியரிடம் பெருகி கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். அதன் காரணம் என்ன? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷ்டத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு திரு கணேஷ் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, பெரியவரை பற்றி இன்றைக்கு நாம் நிறைய கேள்விப்படுகிறோம், பெரியவரை பற்றின செய்திகள் வராத இதழ்களே இல்லை. அது வார இதழாக இருக்கட்டும், மாதம் இருமுறை இதழாக இருக்கட்டும், மாத இதழாக இருக்கட்டும், தினசரி பத்திரிகையிலே கூட பெரியவர் குறித்து ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பெரியவர் மறைந்து 27 ஆகிறது. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் நிகழ்த்தின எந்த ஒரு அற்புதம் குறித்தும் பெரிதாக யாரும் பேசிக்கொண்டதாகவோ, இதுபோல அவரை போற்றி புகழ்ந்து தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடியதாகவோ தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அவரை பற்றி நிறைய கேள்விப்படுகிறோம். பல அன்பர்கள் முன் வந்து என் வாழ்க்கையிலே பெரியவராலே இப்படியெல்லாம் அதிசயங்கள் நிகழ்ந்தது, அற்புதங்கள் நிகழ்ந்தது என்று சொல்ல கேட்கிறோம். ஏன் அவர் வாழ்ந்த காலத்திலே நமக்கு இந்த அளவிற்கு தெரியவில்லை, இப்பொழுது இந்த அளவிற்கு தெரிவது போல ஏன் அப்பொழுது தெரியவில்லை? ஏன்னா அப்பொழுதுதான் இதெல்லாம் நடந்தது. நடக்கும்போதே தெரியாத ஒன்று அவர் இல்லாத பொழுது மட்டும் பெரிய அளவில் சிந்திக்கப்படுவதும் எல்லோராலும் மதிக்கப்படுவதும் எதனால் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அந்த கேள்வியோடு கூட இன்னொரு கேள்வியையும் அவர் கேட்டிருக்கிறார். பெரியவர் வந்து ஒரு திருமணம் என்று நடக்கிறது என்று சொன்னால் அந்த திருமணத்தில் வரதட்சணெலாம் கொடுக்கக்கூடாது, ஆடம்பரம்லாம் கூடாது, ரொம்ப எளிமையாக இருக்கணும், நமக்கு எப்பொழுதுமே ஆடம்பரம் ஆகாது என்றெல்லாம் சொன்னவர். அவர் காலத்தில் அவர் வரதட்சணை போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் எப்படி தடுத்தார் அப்படின்னும் கேள்வி கேட்டிருக்கிறார். இப்பொழுது இந்த கேள்விகளுக்கான பதில் இதுதான். நல்ல கேள்வி. நான் வந்து சில நிகழ்ச்சிகளில் பேசும்பொழுது முதல்ல இதை சொல்லிட்டு தான் பேசுவேன், பெரியவர் வாழ்ந்த காலத்தில் சிந்திக்கப்பட்டதை விட இப்பொழுது மிக அதிகமாக சிந்திக்கப்படுகிறார். அவரை பற்றி எழுதாத பத்திரிகைகளே இல்லை. இன்றைக்கும் பல இதழ்களில் அவர் சம்பந்தப்பட்ட தொடர்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. நானே எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 200 பல பத்திரிகைகளில் எழுதிட்டேன். என்னை போல பல அன்பர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறது. அது போக ரா கணபதி அவர்கள் 8 தெய்வத்தின் குரல், ஒவ்வொன்றும் 1000 மேல். பெரியவர் பற்றின புத்தகங்களை மட்டுமே நாம் வந்து கணக்கில் எடுத்தால் 100 அப்படிங்கிற எண்ணிக்கையை கடந்து அவருடைய எனக்கு தெரிஞ்சது 1000 தொடும். அந்த அளவிற்கு பெரியவர் பற்றி மட்டுமே நூல்கள் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச இதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், வாழும் காலத்தில் அவர் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டிருந்தார். அவர் வந்து தன்னை பற்றி பெரிதாக யாரும் நினைக்கக்கூடாது, ஒரு குருவை மதிக்கணும் அவ்வளோதானே தவிர, குருவை மதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சுவாமியை விட குரு பெரியவர் அது எப்போன்னா நானாக உணரணும். இந்த பெரியவர் சிறியவர் அப்படிங்கிறதே வந்து அதுவே கூட அது ஒரு கலி சிந்தனை. உண்மையில் எதுவும் பெரிதில்லை, உண்மையில் எதுவும் சிறிதில்லை, இது ஒரு நோக்கு. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கணும்னா மேலானதாக இருந்தால்தான் பிடித்துக்கொள்வோம், கீழானதை நம்ம பிடித்துக்கொள்ள மாட்டோம். ஆக ஒரு அடையாளத்திற்கு சொல்லப்படுவது இது. அதனால் அவர் பெரியவர் என்ன நினைச்சார்னா, அவர் ஒரு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது சந்திரமௌலீஸ்வரரை விட அவரை பெரிதாக கருதி வணங்குவது அப்படிங்கிற தப்பு நடந்துடக்கூடாது, சுவாமி அதற்கு பிறகு குரு என்று வரணும். ஆனால் காலத்திற்கு பிறகு அது வந்து குரு பெரியவர் அப்படிங்கிறது வந்து நாமளாக உணர்ந்து தெரிந்து கொள்ளணும் என்கின்ற ரீதியில் அவர் நடந்து கொண்டார். அதாவது நம்மக்கிட்ட வந்து நின்று கடவுளை விட நான் பெரியவன், அதனால் முதல்ல என்ன வணங்கு அப்புறம் நீ கடவுளை வணங்கு என்று சொன்னால் அவர் நல்ல குருவே அல்ல.
அவர் வந்து ஆன்மீக வழியில் நம்ம நம்மெல்லாம் பக்தியோடு வாழணும், பக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும், இறைவணக்கம் செய்யணுங்கிற ஒரு கருத்தை சொல்லுகின்ற ஒருவர் தன்னை எந்த நிலையிலையும் பெரிதாக முன்னிறுத்த மாட்டார். ஆகையினால அவர் தான் வாழ்ந்த காலத்திலே தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லை. ஒரு முறை ரா கணபதி அவர்கள் கல்கியில் வந்து அவருடைய வாழ்க்கையை வரலாற்றை எழுத பிரியப்பட்டு ஒரு சாப்டர் கூட வந்தாச்சு, ஒரு அத்தியாயம் கூட வந்து விட்டது. ரெண்டாவது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தின் பொழுது பெரியவர்கிட்ட அந்த விஷயம் போகிறது. பார்த்துட்டு அவர் சொல்கிறார், இதை நிறுத்தி விடு, இதை எழுதாத, நான் வாழும் பொழுதே என்னை பற்றி நான் இந்திரன் சந்திரன் நீ சொல்கிறத நான் படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து அதை விட கேவலம் எதுவும் இருக்க முடியாது. அதாவது நான் ஒரு சன்னியாசி, நான் எல்லாத்தையும் துறந்தவன், நீ இந்திரன் சந்திரன் அப்படின்னு எழுதுறதையும் நான் துறந்தால்தான் நான் உண்மையான ஒரு சன்னியாசி. நான் வந்து உன்னை அதை எப்படி ஊக்கப்படுத்த முடியும், நீ என்னை கூப்பிட்டு நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லி புகழ்ந்து நீ துதி செய்வதை நான் ரசிப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு சரியாக படலை. என்ன, நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீ சொல்லிட்டு போ, அது வேறு விஷயம் என்று ஒரு கருத்து சொல்லி அந்த தொடர் நிறுத்தப்பட்டது. கல்கியில் ரொம்ப வருத்தப்பட்டார். டாடா பெரியவரை பற்றி இப்போ நான் பேசுகிற மாதிரி எழுத ஆசைப்பட்ட நிலை அவர். அதை தான் உயிரோடு இருந்த காலகட்டத்திலே, அதாவது தன்னை முகஸ்துதி செய்து தான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று எந்த அது நல்ல நிலையில் கூட விமர்சிக்கப்படுவதை தான் வாழும் காலத்தில் அவள் அனுமதிக்கவில்லை. அவர் என்ன நினைச்சார்னா, விஷயம் பெருசே தவிர விஷயத்தை சொல்லுகிறவன் எந்த நிலையிலையும் பெரிதாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அவர் கவனம் கொண்டிருந்தார். ஆகையினால அவர் வந்து ரொம்ப குருபக்தியோடு தன்னுடைய குருநாதர்களை பற்றி சொல்லி அவர்களை வணங்கச் செய்து நம்முடைய பக்தி உணர்வை நன்றாக செப்பனிட்டார், தூண்டி சரி செய்தார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அடுத்தது எப்பொழுதுமே இப்போ நம்மளே எடுத்துக்கொள்வோமே, நான் இப்போ ஒரு எழுத்தாளன், நான் எப்படி என்பது என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. ஏன்னா சிறு குழந்தையாக இருக்கிற நிலையிலிருந்து என்னை பார்த்து வருகிறார்கள். ஆனால் தூரம் இருந்து என்னை பற்றி கேள்விப்படுகின்றவர்களுக்கு நான் ரொம்ப பெரிதாக தெரிவேன். இது வந்து ரொம்ப ஒரு மனித இயல்பான ஒரு விஷயம். அதனால் அவர் வாழ்ந்த காலத்தை விட அவர் போன பிறகு ஏற்பட்ட கால மாற்றம், ஆன்மீகத்தில் ஏற்பட்ட இடைவெளி, நம் வாழ்க்கையில் நேரிட்ட அழுத்தம், மன அழுத்தம், நமக்கு நிறைய மாறிவிட்டது காலம். அப்போ நமக்கு வந்து நல்வழி காட்டக்கூடியவர் யார், நமக்குள்ளே ஒரு பெரிய தேடல், இதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு மருந்து போல பெரியவர் நம் முன்னாலே வந்து நிற்கிறார். அவருடைய கருத்துக்கள் தான் எளிமையானதாக, புரிந்து கொள்வதற்கு தோதாக, நமக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக, பின்பற்ற முடிந்ததாக இருக்கிறது. அப்புறம் அவர் செய்த அவர் வந்து எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கிறார் என்னும் பொழுது அது நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு உருவாக்குகிறது. என் குரு எனக்கு இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொள்வார், எனக்கு நற்கதி கிடைக்கும், அவர் இருக்கும் வரையில் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஒரு குடை போல் அவர் எனக்கு நிழலாக இருக்கிறார், அவர் வந்து மழையில் குடையாக இருக்கிறார், வெயிலில் குடையாக இருக்கிறார், நான் தரையில் நடந்து செல்லுகையில் எனக்கு அவர் சிறப்பாக இருக்கிறார், அவர் வந்து கண்ணின் மணி போல என்னை பார்த்து கொள்கிறார், அதனால் நான் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, என்னை என்னுடைய குருவிடம் ஒப்படைத்து விட்டு நான் அவர் சொன்னபடி நடந்து கொண்டு வாழ்ந்தால் போரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து ஒரு நல்ல குருவால் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அவர் அதை ஏற்படுத்த போகத்தான் நாம் வந்து இன்றைக்கு இந்த அளவில் அவரை பற்றி சிந்தித்து கொண்டு அவருடைய கருத்துக்களை எண்ணி அவருடைய அற்புதங்களை நினைத்து மகிழ்ந்து அவர் சொன்னதையெல்லாம் பின்பற்றி கொண்டு, இப்போ குறிப்பாக அவரை பற்றி சிந்திக்கிற நான், அவரை பற்றி சிந்திப்பதற்கு முன் என்னுடைய வாழ்க்கை இருந்த விதமே வேறு. நான் வந்து ரெகுலராக சந்தியாவந்தனம் பண்ணுவேனா, கோயிலுக்கு போவேனா, பூஜை செய்வேனா, நான் சில ஆச்சாரங்களை பின்பற்றக்கூடியவன் தானா அப்படின்னா கிடையாது. என்னுடைய வாழ்க்கை போக்கு அப்படி, என்னுடைய பணியின் தன்மை அப்படி, இதெல்லாம் சால்ஜாப். நீ வந்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, முதல்ல நம்முடைய நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், சீர் செய்து கொள்ள வேண்டும். நம் கடமையை நாம் எந்த இடத்துலையாக இருந்தாலும் விட்டுறக்கூடாது, சமரசம் செய்து கொள்ளக்கூடாது, அதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அவர் அழுத்தமாக சொன்னதை நான் சொல்லப்போக, சொல்லுகின்ற என்கிட்டே அது இல்லைன்னா அப்புறம் அந்த சொற்களுக்கு எங்கிருந்து உயிர் வரும். அதனால் நான் தினந்தோறும் சந்தியாவந்தனம் செய்வது என்கின்ற ஒரு விஷயத்திற்கு பெரியவரால் தான் நான் ஆட்பட்டேன். அடுத்து எனக்குள்ளே எந்த ஒரு சிக்கல், எந்த ஒரு மனக்லேசம், சஞ்சலம் என்று சொன்னாலும் குரு பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட விட்டுட்டு என்னுடைய கடமையை நான் வந்து செய்கிற ஒரு தைரியம் எனக்கு. அப்புறம் அவர் நிறையா சொல்லியிருக்கிறார், நாம் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் நல்ல விதமாக இருக்கணும், வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாத அளவில் எப்படி பிறருக்கு நாம் வந்து உதவிகரமாக இருந்து வாழ்வது, செயல்படுவது, இப்படி அவர் எவ்வளவோ நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்களையெல்லாம்
நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றவனாக. அப்போ தான் எனக்கு வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து பேசும்பொழுது அது ஒரு கம்பீரம் வருகிறது. நாம் செய்வதை சொல்லுகிறோம், சொல்வதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுகிறது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கே நம்மை பிடிக்காமல் போகும். நாம் சொல்கிறதுக்கும் நாமளே நடந்துக்கலையே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படும் இல்லையா? ஆகையினால பெரியவர் தான் வாழ்ந்த காலத்திலே செய்த செயல்கள் அவருக்கு தெரியும். தன் காலத்திற்கு பிறகு, அதாவது அந்த ஸ்தூல உடல் போன பிறகு, சூட்சம உடல் பெரிதாக சிந்திக்கப்படும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். சொல்லப்போனால் பெரியவர் வந்து இன்றைக்கு இருந்தும் இல்லாமல், அதாவது அவர் வந்து தோன்றா துணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தோன்றா துணையாக இருந்து கொண்டு இக்கட்டான இந்த காலகட்டத்திலே நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளவு நேயர்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து சிலர்லாம் வந்து ஒரு நாள் வரலை அப்படின்னு சொன்னால் எத்தனை ஃபோன் தெரியுமா, ஏன் வரல, எதனால் வரல என்று பல கேள்விகள். 10 நிமிஷம் தானே இருக்குது, 15 நிமிஷம் தானே இருக்குது, அரை மணி நேரம் பேசக்கூடாதா, ஒரு மணி நேரம் பேசக்கூடாதா, என்ன காரணம்னு சொன்னால் மனதுக்கு இதமாக இருக்குது, நம் கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது, குழப்பங்களுக்கு தெளிவு இருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது, பிடிப்பு ஏற்படுகிறது, மனசு அப்படியே லேசாக போய். அதான் இந்த நிகழ்ச்சியை கேட்கும்பொழுதே எல்லோரும் குருபக்தி செய்கிறவர்களாக ஆகிறார்கள். பெரியவரை நினைத்து கொண்டு கையை சிலர் சொல்கிறாங்க, நான் கை கூப்பி கொண்டு தான் இந்த நிகழ்ச்சியை கேட்பேன், குரு வணக்கம் செய்தபடியே தான் கேட்பேன், அந்த 10 நிமிஷமும் கேட்டு முடியறோம்ல நான் பெரியவாளை நினைத்து அவரை நமஸ்கரிக்கிறதா பொருள் அப்படின்னு பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆகையினால இது வந்து அவர் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அந்த நாளில் அவர், ஆனால் எதையுமே அவர் வந்து நான் செய்கிறேன் என்னால் நடந்தது அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் அவர் செய்யவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒருவர் சொல்வதை கேட்டு மற்றவர்கள் என் வாழ்க்கையில் நடந்தது, என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லிட்டு தானாக முன் வந்து சொல்லுகின்ற அற்புதங்கள் தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு 100 வருஷம், 4 மாதம் கம்மி, 99 வருஷம் 8 மாதம் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கார். 13 வயசில் வந்துட்டார், கணக்கு போட்டு பார்த்தா 87 வருஷம், 86, 86ல் கடைசி ஒரு 4 வருஷத்தை விட்டுருங்க, 82 வருஷம், 82 வருஷம் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேரை சந்தித்து, ஆயிரக்கணக்கான பேருக்கு அருளாசி வழங்கி, எல்லா இடங்களுக்கும் போய் வந்து அவர் கால்படாத இடமில்லை, அவர் எல்லா விஷயங்களையும் சொல்லி. அப்போது அவர் அத்தனை பேரும் இன்னும் சொல்லப்போனால் பெரியவரால் வந்து அனுகிரகிக்கப்பட்டவர்கள் வெளியே சொல்லி கொண்டிருப்பது அப்படிங்கிறதெல்லாம் சொல்பம், இன்னும் நிறைய வெளிவர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்பது தான் உண்மை. அப்படியெல்லாம் இருந்தால்தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலும் என் போன்றவர்களால் பேச முடியும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. அதனால் இதுதான் இந்த கேள்விக்கான என்னுடைய பதில். தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.